வந்து சொல்லுவா என்னோட டிஃப்ரெண்ட் ரோல் அது இதெல்லாம் சொல்லுவா. பட் இந்த போஸ்டரே ஆக்சுவலி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ கண்டிப்பா இந்த படம், இந்த படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா வந்திருக்கு. ரொம்ப வித்தியாசமான லவ் ஸ்டோரி. இந்த மாதிரி நான் எந்த இந்தியன் லாங்குவேஜ்ல எந்த படமும் நான் இந்த ஜான்ரா நான் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலா வந்து இந்த தலைப்பு வச்சதுக்கு அப்புறம் நிறைய பேசக்கூடாது, சினிமா பத்தி பேசக்கூடாது, என்ன படம் பேசுமான்னு சொல்லி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட்க்கு வந்த உடனே என்னை படிக்க வச்சு எடுத்த ஃபோட்டோ இது. பட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் யார் வந்தாலும், எந்த ஹீரோயினாக இருந்தாலும், எந்த பொண்ணாக இருந்தாலும், தட் போஸ்டர், தட் மைண்ட், யூனோ, அந்த ஃபோட்டோட ஒரு என்ன சொல்கிறது, தட் இஸ் த பெஸ்ட் தீம் என்ன சொல்லலாம். ஸோ ஐ தேங்க் மை டிரெக்டர், அது மாதிரி ஒரு நல்ல போஸ்டர், பிகாஸ் இந்த போஸ்டர் எனக்கு நிறைய பப்ளிசிட்டி இந்த படத்துக்கு தந்துருச்சு. ஸோ கால் மட்டும் நான் சொல்ல படம் பேசும் என்னோட முதல் முயற்சி தமிழில். இந்த படத்தையே ராகவ் ஃபர்ஸ்ட் ஒரு 8 மாதத்துக்கு முன்னே வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னார், ஒரு ஒன் லைனர். ராகவ் எப்படி மீட் பண்ணேன்னா, அவரது ஒரு பைட்டுவன் ஃபிலிம் வந்து வந்துருந்துச்சு, அதை பார்த்துட்டு எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ரவி பார்னவாஸ் கிட்ட போயிட்டு, இந்த படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இருக்கு, ஒரு 2 கேரக்டர்ஸ் வச்சு இவ்வளோ நல்ல படம் எடுத்திருக்காரு, இவரை மீட் பண்ணணும்னு நான் சொன்னேன். அப்புறம் ரவி பார்னவாஸ் அவரை கூட்டிட்டு வந்தார். அவர் நான் உட்காந்து கேட்டேன், ஒரு ஒன் லைனர் ஏதாவது ஒரு நல்ல ஸ்டோரி இருந்தால் சொல்லுவாங்கன்னு. இந்த ஒன் லைனர் கொடுத்த உடனே ஒரு 10 நிமிஷத்தில் நான் அவருக்கு சொன்னேன், இந்த நான் படம் நான் பண்ண போகிறேன், லெட் அஸ் இமிடியேட்லி ஸ்டார்ட்னுட்டு. ஒரு வாரம் 2 கழிச்சுட்டு அவர் வந்து சொன்னார், பட்ஜெட் ரொம்ப ஹையாக இருக்குமே, 2 வாங்கலாம் இதுன்னுட்டு எடுக்கலாம்னு சொன்னார். தெலுங்கு தமிழில் எடுத்தால் அவர் கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் ஆகும் பட்ஜெட்டுன்னு சொன்னார். இந்த படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு, ரொம்ப வித்தியாசமான லவ் ஸ்டோரி. இந்த மாதிரி நான் எந்த இந்தியன் லாங்குவேஜில் எந்த படமும் நான் இந்த ஜான்ரா நான் பார்த்ததே இல்லை. இதே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோரி நான் பார்த்தது. இன்றைக்கி காலையில் நான் ஃபஸ்ட் காப்பி கூட பார்த்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்க படம். நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணும். இந்த படம் நிச்சயமாக பேசும், ஆனால் உங்கள் என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் எல்லாருக்கும் கேட்காது இது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ப்ரமோட் திஸ் மூவி வெல் ஃபார் மீ. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எஃபர்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் மோர் மூவிஸ். ஸோ தேங்க் யூ வெரி மச். நான் வந்து உங்கள் எல்லோருமே வந்து என் நண்பர்களாக தான் பார்க்குறேன், நண்பனாக தான் பார்க்குறேன். ஸோ நீங்களும் என்னை வந்து எல்லோருமே வந்து ஒரு நண்பனாக பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒரு நடிகன் சக்தி, ஓகே. அதுக்கப்புறம் நான் டாக்டர் வாசர் சன் அப்படி என்னை பாருங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் டாக்டர் வாசர் சன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னை பார்க்காதீங்க, அது நான் ஆசைப்படலை. அது எனக்கு இருக்கிற ஃபீலிங், ப்ரெஸ்ஸுக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வச்சு நான் சொல்கிறேன். பட் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் ரொம்ப நெருங்கி நண்பனாக பழகணும்னு ஆசைப்பட்றேன். உங்ககிட்ட எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இந்த படத்துக்கு அப்புறம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவேன், அதுதான் என் பிரச்சனை. நமக்கு வந்து நடிக்க தெரியாது, நடித்தா மேபி உங்கள் எல்லாருக்கும் என்ன இன்னும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் நடிக்கணும்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுறது தான். பட் இந்த படம் பேசும் அப்படிங்கிறது வந்து என் கெரியரில் வந்து ஒரு மிகப்பெரிய படம். அதாவது என்ன சொல்கிறது, நினைத்தால் இனிக்கும் வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சில சுயநலம் இல்லாததாலையும், சில அஜாக்கிரதைகளாலையும், சில விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கிறதாலையும் அது சினிமாவில் இருந்தால் வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததால் என்னோடய அஜாக்கிரதையால் கொஞ்சம் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன் நடுவில். பட் அந்த நிலைமையில் எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் தெலுங்கு 2 சேர்த்து நாராயண் பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், ராகவன் சார் மாதிரி ஒரு டைரக்டர் எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததால், இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 2-3 படம் ஆஃபர் வந்துச்சு. அந்த படங்கள் இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, பேர் சொல்ல விரும்பலை. நல்ல கதைகள் தான், ஓகே. பட் ஆனால் இந்த படத்தோட இந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து செலக்டிவாக பண்ணணும் படங்கள், செலக்டிவாக ரொம்ப சூசியாக பண்ணணும், பண்ண நல்ல படங்கள் பண்ணணும், எனக்கு மனசுக்கு திருப்தியான படங்கள் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படம் ரிலீஸ்க்காக. ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு வந்து என்னோடய கெரியரில்
நீங்கள் இது வரைக்கும் வந்து டேரக்டர் வாசர் சன் சக்தியை தான் என்னோட முந்தைய படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து சக்தியை பார்ப்பீங்க, ஒரு நடிகனா. சக்தி படமாக இது இருக்கும், வாசர் பையன் படமாக இது இருக்காது. ஸோ அந்த ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் முழுக்க முழுக்க அது சக்தி ஃபிலிம், சக்தி ஆக்டரோட படம் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. என்னென்னா இந்த படம் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து படம் பேசும் டைட்டில் வச்சுருக்கோம், திமிரால வைக்கலை. இதே லேட்டர் வாசர் படமாக இருந்தால் படம் பேசும் டைட்டில் வச்சுருந்தா நீங்களே சொல்லுவீங்க, என்ன பாரு படம் பேசும் டைட்டில் வச்சுருக்காரு வாசர், என்ன திமிரு அப்படின்வீங்க. ஏன்னா அவரெலாம் ஜெயிச்ச டைரக்டர், நாங்கள் இனிமேல் தான் ஜெயிக்க போகிறோம், பெருசாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் எங்கள் டீம். ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் நம்பிக்கையோட ஆரம்பித்த டைட்டில் தான் அது, படம் பேசும். கண்டிப்பாக அது எல்லாரையுமே பேச வைக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று என்னென்னா, ஒரு சினிமாவில் வந்து ஒரு நடிகனோட பையன் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஈஸியாக இருக்கும் சுற்றி, பட் ஒரு டெக்னீஷியனோட பையன் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும், அது லேட்டாக வரும், லேட்டாக வந்தாலும் நிலச்சி நிற்கும். அதுதான் சினிமாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆஸ் எ டெக்னீஷியன் பையனாக நான் இந்த படத்தில் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும். சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தனிப்படையாக தனிப்பட்ட முறையாக வரும் நான் நம்புகிறேன். என்னென்னா உடனே ஒன்று, வாழ்க்கையில் வந்து கஷ்டம் ரொம்ப பார்த்துட்டு சினிமாவுக்கு வந்தவங்க ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க சினிமாவில், யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள், வரலாறு அதுதான். பட் வாழ்க்கையில் கஷ்டம் என்னன்னு தெரியாமல் வளர்ந்தவங்க சினிமாவில் கஷ்டப்படாமல் ஜெயித்ததே இல்லை, அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ கஷ்டப்பட்டிருக்கோம், எங்களோட உழைப்பு கொட்டியிருக்கோம், எங்களோட வழியை, முக்கியமாக என்னுடைய வழியை நான் இந்த படத்தில் கொட்டியிருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக, இது தான் என்னோடய பயணம், இது தான் என்னோடய பாதை, இந்த படம் தான் என்னோடய அஸ்திவாரம், அந்த மாதிரி ஒரு படமாக இது அமையுங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ட் நாராயண் பாபு சாருக்கு என்னோடய நன்றி, அவருக்கு என்றைக்குமே நான் வந்து கடன்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் பற்றியும் நான் ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி பேசுகிறேன். முக்கியமாக ஒரு பர்சன் டைரக்டர் பற்றி மட்டும் பேசணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட டைரக்டர் ராகவன் சார் வந்து என்ன சொல்கிறது, ஒரே வார்த்தையில் அவரை பற்றி சொல்லணும்னா எக்ஸ்ட்ராடனரி டெக்னீஷியன், எக்ஸ்ட்ராடனரி ஸ்டோரி ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். இந்த படம் ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது படம் பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுவாங்க, நான் டப்பிங் முடித்ததால் சொல்கிறேன். ஒரே வார்த்தையில் அவரை பற்றி சொல்லணும்னா, லைக் ஒரு அஜித் சாருக்கு வந்து எஸ்டி சூர்யா சார் கிடச்சார், ஒரு சூர்யா சாருக்கு பாலா சார் கிடச்சார், விக்ரம் சாருக்கு பாலா சார் கிடச்சார், ஒரு கார்த்திக் அமீர் கிடச்சார், எனக்கு வந்து ராகவன் சார் தான் கிடச்சிருக்காரு. அவர் தான் என்னோடய பாலான்னு சொல்லணும், வேறு வார்த்தை இல்லை இதுக்கு மேலே. நான் இந்த படத்துக்கு டைரக்டர், எனக்கு ஒரு டைரக்டர் மனு, அவர் வரணும். மனு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் நான் இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்க முடியாது, அது சொல்கிறதுல எனக்கு எந்த கூச்சமும் இல்லை. ஆக்சுவலி ஏன் சேரே அவருக்கு விட்டு கொடுக்குறதுக்கு நான் ரெடி. ஸோ அவர் கோ டைரக்டர் இல்லை, டைட்டிலில் தான் கோ டைரக்டர்னு சொல்லி வரும், பட் அவர் தான் எனக்கு டைரக்டர். ஸோ மனு பற்றி நிறையா பேசணும். அவர் என்ன சொல்கிறது, இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்திருக்காரு, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் டைரக்டராக வந்துடுவார். ஆக்சுவலாக வந்து இந்த தலைப்பு வச்சதுக்கப்புறம் நிறைய பேசக்கூடாது, சினிமா பற்றி பேசக்கூடாது, என்ன படம் பேசுமான்னு சொல்லி வச்சுருக்கோம் அதனால். ஆனால் என்னுடைய டீம், என்னுடைய குழுவினர்கள், என்னுடைய ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட் எல்லார பற்றியும் நான் பேசி ஆகணும். ஏன்னா இந்த படத்தில் மட்டும் அவங்க அவங்க ஒர்க்கை வந்து அவ்வளோ ஹானஸ்டாக வந்து எல்லாரும் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக இது வந்து ராகவன் படம் இல்லை, இது வந்து என்னுடைய எல்லா டீமோட படம். ஸோ அது வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் யார் யாரோட வேலை எப்படி இருக்குன்னு சொல்லி, அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னுடைய மூளையில் வந்து முளைச்ச இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ணில் பார்த்தது பி கே ஹெச் தாஸ் சார். அவர்
சில காரணங்களால் வர முடியல, அவர் வந்திருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்ணில் பார்த்தது அவர். அதுக்கப்புறம் வந்து அதை நல்ல அழகாக வந்து செதுக்கி கொடுத்தது வந்து எடிட்டர் சசிகுமார். இந்த சசிகுமார் எப்படின்னா, நான் வந்து அவங்களை பார்த்து ஒரு ரெஸ்ட் எடுத்ததே பார்க்கல. நான் இது வரைக்கும் நைட் அண்ட் டே 24/7 ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காஃபி வந்தால் அப்படியே இருக்கும், டிஃபன் வந்தால் அப்படியே இருக்கும். அவர் சாப்பிட மாட்டார், காஃபி சாப்பிட மாட்டார், ஒர்க்கில் தான் இருப்பார். ஒர்க்கை தவிர அவர் வேறு ஒன்றுமே தெரியல. இன்றைக்கி இந்த சாங் வந்து ப்ரமோஷன் சாங், ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது ஃபஸ்ட்டு கிரெடிட் வந்து சசிகுமார்க்கு தான் போகும். ஸோ அவங்க எல்லாருக்கும் உங்கள் சப்போர்ட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சசிகுமார் வந்து அழகாக வந்து செதுக்கி கொடுத்தாங்க படத்தை. இந்த என்னுடைய கனவுக்கு வந்து தோள் கொடுத்தவர் வந்து மிஸ்டர் நாராயண் பாபு சார். ப்ரொடியூசர் பற்றி என்ன சொல்கிறது, இந்த அவரை புகழ்றதெல்லாம் இது வந்து ருட்டீனான விஷயம். வந்து ப்ரொடியூசரே வந்து புகழ்றது அப்படி இல்லாமல், நான் வந்து ஒரு சின்ன வார்த்தையில் வந்து அவர் என்னன்னு சொல்லி முடிச்சிருவேன். இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது அவரை பற்றி. எங்கேயும் சரி ஒரு ஒரு 5 லட்சம் வேணும்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட கேட்டால 108 கேள்வி கேட்பாங்க. எங்க அப்பா அம்மாவும் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஏன், எதுக்கு, என்ன பண்ண போற, ஏன் வந்து ஒரு 1 லேக்ல பண்ண முடியாத, ஏன் வந்து ஒரு 50,000ல பண்ண முடியாது, ஏன் வந்து உனக்கு 5 லேக்ஸ் இப்படின்னு கேட்பாங்க. ஆனா என்னுடைய கதையை மட்டும் நம்பி பார்த்த உடனே, நான் யாரு என்னன்னு அவருக்கு தெரியல, பார்த்த உடனே 5 நிமிஷம் கதை கேட்டார், நான் இந்த படத்தை பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். சில கோடிகள்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் படம் 2 லாங்குவேஜில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பல கோடிகள் செலவழித்து ஒரு கேள்வியும் கேட்காம, உண்மையாக சொல்லணும்னா சொன்னதை விட பட்ஜெட் கொஞ்சம் மேலே தான் போயிருக்கேன், ஆனால் அதுக்கான ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு கேள்வியும் கேட்காம அவ்வளோ வந்து பணத்தை செலவழித்து அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததே இல்லை. இன்னைக்கு தான் காலையில் வந்து ஒரு 4 ரீல்ஸ் பார்த்தாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும். ஸோ அவருக்கு வந்து நான் எப்போ வந்து நடிக்கடனாக இருக்கேன். ஸோ அவருக்கு வந்து உங்கள் சப்போர்ட் வேணும். இஃப் நாராயண் பாபு சார், நான் வந்து ஆசைப்படுறது வந்து எனக்கு சக்ஸஸ் கிடைக்கலனாலும் நாராயண் பாபு சாருக்கு வந்து சக்ஸஸ் கிடைச்சா என்ன மாதிரி 100 இயக்குநர்கள் கண்டிப்பாக வருவாங்க. ஃபுல் சவுத் இந்தியா சொல்கிறேன், 100 பேர் இயக்குநர்கள் கண்டிப்பாக அவரால் வருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் பாபு சார் மாதிரி ப்ரொடியூசர் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, அதில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஓகே, அப்புறம் வந்து அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்த ரவி பர்னபாஸ் நான் மறக்கவே முடியாது. ஸோ இந்த படம் வந்து இப்படி வந்து வர்றதுக்கு அவர் முக்கியமான காரணம். ஸோ தேங்க்யூ ரவி சார். அப்புறம் இந்த படம் ஒரு சின்ன ஜானர், என்ன ஜானர்னா இது வந்து 2D ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்க்ரீன் பிளே பேஸ்டு மூவி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 2 கேரக்டர் இருக்கும். ஒரு கேரக்டர் வந்து வெளியூ உலகத்துக்கு தெரியும், ஆனால் இன்னொரு கேரக்டர் நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கேரக்டரை வர வச்சு நான் கொஞ்சம் விளையாட ட்ரை பண்ணியிருக்கேன். அதுதான் ஸ்க்ரீன் பிளே பேசிக் சப்ஜெக்ட்னு சொல்லி சொன்னேன். இங்கே வந்து சக்தி, சங்கர், பூர்ணா வந்து உங்களுக்கு 3 பேர் தெரியுறாங்க, பட் எனக்கு 6 பேர் தெரியுறாங்க. சத்தியமாக போதையில் இல்லை, என் கதையில் அது வந்து படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியவாங்க. சொல்கிறேன், நம் படம் பேசும், பேசணும் அந்த ஆசையில் அந்த நம்பிக்கையில் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கடைசியாக ஒருத்தரை பற்றி இன்னொரு வாட்டி சொல்லிடுற தப்பாக எடுத்துக்க வேண்டாம், மனுவை பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து கோடரட்டங்கிற பேர் தான் இருக்கு, ஆனால் படத்தில் வந்து அவர் செய்யாத வேலையே இல்லை. ஆக்சுவலி இந்த படம் ஜெயிச்சா 100% எனக்கு 25% கிரெடிட் வந்தால் 75% அவங்க தான் போகும். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு சொல்லட்டுமா, சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டேஜில் சேர் போட்டதும் அவர் தான். இதை விட வேற என்ன சொல்லட்டும், சேர் போட்டதும் அவர் தான். எனக்காக வந்து நல்ல கம்பெனியில், சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்தாங்க, வேலையை விட்டு வந்துட்டாங்க. என்னன்னா, இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டப்போ இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அவுட்லைன் மெயில் பண்ணாங்க, மனோ மை அசோசியேட். ஸோ அது கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பிகாஸ் ஒரு நல்ல படத்தில் யூனோ எப்போவுமே ஹீரோயினா இல்லை மெயின் லீட்னு வேணும்னு எல்லாருக்கும் யூனோ டிரெக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி டு டூ
a very good role in a very good movie. So na accept panna the second heroine role kuda. Maybe like or 2 weeks and no, they changed little script and call me back. And the padathoda main lead ka and the மெயில் படிச்ச உடனே ஆக்சுவலி ரொம்ப கொஞ்சம் சங்கடம் இருந்தது. என்னன்னா மெயின் லீடு வந்து எனக்கு கிடைக்கலேன்னு ஒரு கொஞ்சம் சேட்னஸ் இருந்தது. பட் மேபி ஆஃப்டர் 2 weeks காட் ஹர்ட் மை ப்ரேயர்ஸ் அண்ட் என்னை மெயின் லீடுக்கு கூப்பிட்டாங்க. தட்ஸ் ஆக்சுவலி எனக்கு என்ன நினைக்குதுன்னா என் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் கண்டிப்பாக. பிகாஸ் நான் தமிழில் நிறைய 6 மூவிஸ் பண்ணியிருக்கேன் பட் ஒன்றுமே அவ்வளோ நல்லா ஓடலை, எல்லாமே ஆவரேஜாக போன ஒரு படம். பட் அப்படி இருந்துட்டு கூட எனக்கு நல்ல நல்ல ரோல்ஸ் வரணுது மேபி காட்ஸ் கிரேஸ், மை பேரண்ட்ஸ் ப்ரேஸ், மை ஃபேமிலி ப்ரேஸ், அதனால இருக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக எனக்கு தமிழ் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு எனக்கு நல்ல ஹோப் இருக்கு. அண்ட் தேங்க் மை டிரெக்டர் ஃபர்ஸ்ட் ராகவன் சார், பிகாஸ் நான் இந்த படம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் பீங் அன் ஆக்ட்ரஸ் ஐ எம் ஃபுல்ஃபில், நான் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு இப்போ தான் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம். பிகாஸ் என்னோட டேலண்ட் எனக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு அண்ட் என்னோட கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தந்ததுக்கு தேங்க்யூ ஸோ 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 மச். இந்த படம் ஓ யூனோ ஹிட் ஓ ஃப்ளாப் தட் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட், பட் திஸ் மூவி இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மூவி இன் மை கெரியர். எவ்வளோ இயர்ஸ் கழிஞ்சாலும் நான் இதை சொல்லுவேன். My producer, Narayan Babu sir, be frank, it's not like my producer, he's like my own brother nu sollam, because we were so comfortable, enna venalum he will just give it off, whatever. I was very comfortable working with this company. Nariya padangal iniyum pannano romba aasa tha enakku. ஃபோர் தமிழ் மீடியா வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிருத் பேசுகிறேன், 3 ஃபிலிமோட மியூசிக். அனைவருக்கும் வணக்கம், நான் கார்கி பேசுகிறேன். ஃபோர் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஃபோர் தமிழ் மீடியா வாசக நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். ஃபோர் தமிழ் மீடியா வாசக நேயர்களுக்கு டிஎஸ்பிஎல் சார்பாக எங்கள் இனிய வணக்கங்கள். கலைகளோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் ஃபோர் தமிழ் மீடியா. ForTamilMedia.com தினமும் உலகை புதிதாய் காணலாம்.